நம்மளுடைய ஜென்ரேஷன் கடைசி தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகை மிக சமீபம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் இந்த குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த கடைசி தருணத்திலே வாழ்கிற நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் வாழ்ந்த காலத்திலேயே அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அவர் சொல்கிறார் மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஸோ உலகத்தின் முடிவிற்கும் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேருவதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணம், இந்த சுவிசேஷம் முதலாவதாக எல்லோருக்கும் சொல்லி முடிய வேண்டும். அப்போ முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும். அப்போது இதை வந்து சரியாகவும் தீவிரமாகவும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் நிறைய சுவிசேஷகர்கள் எழும்பியிருக்கிறாங்க. பிரபலமான ஒவ்வொரு சுவிசேஷகர்களுடைய கூட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரே நேரத்தில் திரளுகிறார்கள். பல மில்லியன் பல ட்ரில்லியன் கணக்கான ஜனங்கள் திரளுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து யூடியூபு ஃபேஸ்புக்கு இது மாதிரியான சோஷியல் மீடியாஸ் மூலமாகவும் இவர்களுடைய செய்திகள் உலகமெங்கும் பரப்பப்படுகிறது. அப்போ நமக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தோன்றுகிறது, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பயங்கரமாக இவர்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, பரப்புகிறார்களே, தேவன் எவ்வளோ வல்லமையாக இவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவர்கள் சரியானபடி சுவிசேஷம் அறிவிக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக இந்த சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டது, பைபிள் புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கினவர் யோவான் ஸ்நானங்களை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் அவர் முதலாவதாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு தன்னுடைய ஆரம்ப கால ஊழியத்திலையும் பல இடத்துலையும் அவர் முதலாவதாக பிரசங்கிக்க தொடங்கியதே இப்படித்தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக அவர் கிராமங்களுக்கு அனுப்பும் பொழுதும் அவர்களும் அந்த கிராமங்களுக்குள்ளே போய் மனம் திரும்புங்கள் என்றே பிரசங்கித்தார்கள். ஆனால் இன்றைய சுவிசேஷகர்களுடைய துணியை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப கிளியராக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, உங்களுக்கு அதிசயங்கள் வேண்டுமா, உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டுமா, பிசாசுகள் துரத்தப்பட வேண்டுமா, உங்களுடைய பொருளாதாரத்திலே செழிப்பு வேண்டுமா, வாழ்க்கையிலே சந்தோஷம் வேண்டுமா. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்லி அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவதை நம்ம கேட்க முடியும். எல்லா இடத்துலையும் அவர்கள் வைக்கிற பேனர்ஸ், எதற்காக அந்த கூட்டத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் பொழுதே அதில் எல்லாமே இருக்கிறது என்னன்னு சொன்னால், தீர்க்கதரிசி வருகிறார், அல்லது அற்புதங்களை செய்கிற ஊழியர் வருகிறார், அப்படி இல்லைன்னா பிசாசுகளை துரத்துகிற வரமுடையவர் வருகிறார், இதற்காக நீங்கள் என்ன பண்ணணும், இவரிடத்திலே வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே கூப்பிடுகிறார்கள். இதைத்தான் பவுல் வந்து என்ன சொல்கிறார், வேறொரு இயேசுவை அவர்கள் காண்பிப்பார்கள், வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிப்பார்கள் என்று. அப்போது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இயேசு இயேசு என்ற நாமம் வந்து அங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது, இயேசுகிட்ட சேருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களும் கூப்பிடுகிறார்கள். ஆனால் எப்படி சேரணும், எதற்காக சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்கள் சொல்கிற காரணம் வேறு. ஆனால் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்த யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களுடைய சீடர்களும் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், மனம் திரும்புங்கள், உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பணும். அதே போல இயேசு கிறிஸ்து பல இடங்களிலேயும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால், அவர் வந்து வியாதி சுகமாயிடுச்சு நீ எழுந்து போ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சொல்லுவார், மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது எதற்கு அப்படின்னு சொன்னால், அவருடைய மெயினான ஒர்க்கு ஒன்றே ஒன்று தான், பாவத்தில் விழுந்து கிடக்கிற இந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே தான் தேவன் வந்து இங்கே தன்னுடைய ஒரே பேரனை குமாரனை அனுப்பி வைத்தார். இல்லாமல் நம்ம வந்து வியாதியாக கிடக்கிறோம், நமக்கு வந்து பிசாசு பிடித்திருக்கிறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜனங்கள் பொருளாதாரத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை வேறு விதமான கஷ்டங்கள் இவர்களுக்கு இருக்குது, இதெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவே அனுப்பலை. ஒருவேளை சைடாக அது நமக்கு போனஸாக கிடைத்தாலும் கூட தேவனுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பாவத்திலிருந்து முழு விடுதலை அடைய வேண்டும் என்பது தான். அதாவது நீங்கள் கேட்கலாம், எப்படியோ அவங்க இயேசுகிட்ட தானே கூப்பிடுறாங்க, அதனால என்ன வரும் நடந்துட போகுது, எப்படியோ ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்க, இயேசுகிட்ட வரப்போகிறாங்க, எப்படியோ ஒரு விதத்தில் சுவிசேஷம் சொல்லப்படுது, எப்படியோ ஒரு விதத்தில் இயேசுங்கிற நாமத்தை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் இல்லையா,
இதில் என்னதான் பிரச்சனை வந்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக நம்ம அதை பார்க்கலாம். லூக்கா 17:12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் ஒரு கிராமத்திற்கு போகிறார், அங்கே ஒரு 10 குஷ்டரோகிகள் அவரிடத்துல வந்து அவரை எழுதிக்கொள்கிறார்கள் தங்களை குணமாக்கும்படி. தேவன் 10 பேரையும் சுகமாக்குகிறார். அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கன்னு சொல்லிட்டு. இவர்கள் போகிற வழியிலே 10 பேரும் சுகமடைந்ததை உணர்ந்து கொண்டு, ஆனால் ஒருவன் மட்டும் நன்றி சொல்லும்படி திரும்பி வருகிறான். இந்த பேசேஜை நம்ம வாசிக்கும் பொழுது பெரும்பாலும் நம்ம இதை இப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு மனிதன் நன்றி அறிதல் உள்ளனாக இருந்தான், அதனால் அவன் திரும்பி வரும் பொழுது தேவன் சொல்கிறார், உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நேரம் தேவன் இன்னொரு கேள்வியும் கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் இல்லையா, மீதி 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். நம்ம யோசிக்கிறோம், அந்த 9 பேரும் நன்றி அறிதல் இல்லாதவர்கள், அதனால அவர்கள் என்ன பண்ணலை, தேவனிடத்தில் திரும்பி வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதற்குள்ளே குறைந்துள்ள ஒரு உண்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யாரோ ஒரு நபர் என்ன 10 பேருக்கும் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரிடத்துல போனீங்கன்னு சொன்னால் அவர் குஷ்டரோகிகளை என்ன பண்ணுவார், சுத்தமாக்குவார் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த 10 பேரும் கேட்டுட்டு வந்தாங்க, 10 பேரும் என்னதை விரும்பினாங்க, தாங்கள் சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க. தேவன் வந்து அவர்களை சுத்தமாக்கினார், அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி போயிட்டாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா. ஏன்னு சொன்னால், இந்த 10 பேருக்கும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் உங்களை சுத்தமாக்குகிறார் என்பது மட்டும்தான். அவரிடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார்கள்னு சொன்னால், இவர் வியாதியை குணமாக்குவார். அப்போ வியாதி குணமாகணும் வந்தவங்க, அது குணமானதுக்கப்புறம் திரும்பவும் அவர்களுக்கு என்ன தேவையில்லை, இப்போதைக்கு இயேசு கிறிஸ்து என்பவர் தேவையில்லை. ஏன்னா அவர் வியாதியை குணமாக்குவார் என்ற நம்பிக்கையிலே வந்தார்கள். அவர்கள் நம்பினபடியே அவர் குணமாக்கிட்டார். ஓ, இதிலே தப்பு யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த நபர் அவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவித்தாரோ அந்த நபர் சொன்ன காரியம் தவறு. அந்த நபர் என்ன சொல்லி இவர்களை தேவனிடத்திலே அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை ஊட்டி அனுப்பி வைத்தார். வந்தார்கள், வேண்டிக் கொண்டார்கள், அதை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் போய்விட்டார்கள். ஏன்னா சொன்ன நபர் அதற்கு மேற்கொண்டு இந்த இயேசுவிடம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலை, சொல்லலை. பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு 10 பேரை சுகமாக்கி விட்டார். ஆனால் இயேசு கிட்ட நிலைத்திருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு மனிதன். அவனும் கூட நான் சொல்லுவேன், வெறும் ஆக்சிடென்டெல்லாம் வந்தவன் தான், சரி நன்றி சொல்லிட்டு நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான், ஆனால் தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். முழு தவறு யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டோம் சொன்னால், சுவிசேஷம் சொல்லுகிறோம் என்று சொல்லி அரை குறையாய் அவர்களை தேவனிடத்தில் வழி நடத்தின அவர்கள் மேலே தான் முழு தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், அவர்கள் பிரதானப்படுத்தி இவர்களுக்கு சொன்னது என்னன்னு சொன்னால், அவங்களுடைய சரீர பிரகாரமான பிரச்சனைகள் அவரிடத்துல போனால் தீர்ந்து போகும் என்று சொல்லி வழிநடத்தினதுனாலே அந்த சரீர பிரச்சனை தீர்ந்த பிறகு அவர்களுக்கு இயேசு தேவைப்படவில்லை, இயேசுவிடத்திலே அவர்கள் வர வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இதனாலே இயேசுவுக்கு உண்டான நஷ்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 90% நஷ்டமாகிறார்கள். ஸோ இன்றைக்கும் இப்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் உலக பிரகாரமான காரியங்களையும் முன்னிலைப்படுத்தி நீங்கள் சொல்கிற சுவிசேஷத்தினாலே ஒரு பெரிய கூட்டம் கூடுவதைப் போல ஒரு தோற்றம் உண்டானாலும் கூட, தேவனிடத்தில் திரும்ப வருகிறவர்களும் தங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தேவனை தங்களுடைய சொந்த இரட்சகராக தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறவர்களும் 1% மட்டும்தான் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அவர்கள் நம்பி வந்த அற்புதங்கள் நடக்கலாம், அதிசயங்கள் நடக்கலாம், பிசாசுகள் துரத்தப்படலாம், அவர்களுடைய வாழ்க்கை லக்ஸூரியஸாக மாறி போகலாம், என்னவும் நடக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதிலே 1% கம்மியான ஆட்கள் மட்டும்தான் தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சுவிசேஷம் அறிவிப்பதினாலே, அதாவது தேவனுடைய மந்தையிலே ஆடுகள் சேர்க்கப்படுவதில்லை, தேவனுக்கு லாபத்தை காட்டிலும் பெருத்த நஷ்டம்தான் உண்டாகிறது. அப்போ இந்த நஷ்டத்தை உண்டாக்குகிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படிப்பட்ட சுவிசேஷகர்கள். சுவிசேஷத்தை எப்படி சரியாக கொண்டு போய் அவர்களிடத்துல சேர்க்கலாம் என்று அறியாத இந்த சுவிசேஷகர்களினாலே முழுவதும் தேவனுக்கு என்ன ஆகிறது, நஷ்டம் உண்டாகிறது. யோவான் ஸ்நானகனம்
இயேசு கிறிஸ்துவோ அல்லது இயேசு கிறிஸ்துவினாலே பயிற்றுவிக்கப்பட்ட அவருடைய சீடர்களோ எந்த இடத்திலாகிலும் போய் இந்த ஊரிலே குஷ்டரோகிகள் இருந்தால், சப்பானிகள் இருந்தால், வெய்பிடித்தவர்கள் இருந்தால், பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள் யாராவது இருந்தா வாங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதாக நீங்கள் எங்கேயாவது வாசிக்க முடிகிறதா? முடியாது. ஏன் சொன்னா சுவிசேஷம் என்பது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது இல்லை. சுவிசேஷம் என்பது பாவத்திலிருந்து நீங்கள் எப்படி விடுதலை அடைந்து முக்தி அடையலாம் என்பதை ஜனங்களுக்கு அறிவுறுத்தி கூறுவதுதான் சுவிசேஷம். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி சீஷரான தோமா இந்தியாவிற்கு வந்து சுவிசேஷம் அறிவித்தும், இந்த 2000 வருடங்களுக்கு பிறகும் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து எப்படி அறியப்பட்டிருக்கிறார்னு சொன்னா, அற்புதங்கள் வேண்டுமா இயேசு கிறிஸ்துகிட்ட போகலாம், அதிசயங்கள் வேண்டுமா இயேசு கிறிஸ்துகிட்ட போகலாம், பேய் ஏதாவது பிடிச்சிருக்குதா வேற எங்கேயும் ஓட்ட முடியலன்னா உடனே இமீடியட்டா அவங்களே ஒரு அட்ரஸ் கொடுத்து பக்கத்துல இருக்க பாஸ்டர்கிட்ட போங்க, அவர் ஜெபம் பண்ணா என்ன ஆகும் சரியாகும்னு சொல்லுவாங்க. பில்லி சூனிய கட்டுக்களா உடனே இந்து ஜனங்களும் மற்ற ஜனங்களுமே என்ன பண்ணுவாங்க, அவர்களே வாலண்டியரா இவர்களை கூட்டி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டு இங்க என்ன ஆகும் இவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களால சொல்ல முடியும். ஆனா ஒரு ஆளுக்கு முக்தி வேணும்னா, ஒரு ஆள் மோட்சம் போகணும்னு சொன்னா, ஒரு ஆள் பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்திலே அவர்களுக்கு இடம் வேண்டும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு எங்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கும்பமேளாவில் நீங்கள் போய் பார்க்கலாம், வேணி சங்கமம், அங்கே இன்றைக்கும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் கூடுகிறார்கள். ஏன் கூடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட பிரச்சாரகர்கள் யாரும் என்ன சொல்லலை, இது வரைக்கும் 2000 வருஷமாக இயேசுவை இப்படி காட்டி கொடுக்கவில்லை, இவர் தான் பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி, நீங்கள் உங்கள் பாவத்தை தொலைக்கணும்னு சொன்னால் இயேசுக்கிட்ட வரணும் அப்படிங்கிறத இவர்களுக்கு அழுத்தி சொல்லாததினாலே இன்றைக்கும் கங்கையிலே போய் மூழ்கி தங்களுடைய பாவத்தை போக்குறதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணி, ஏதாவது ஒரு மலைக்கு கால்நடையாக போய், இல்லை தங்களுடைய சரீரங்களை எப்படியாவது வருத்திக்கிட்டு எப்படியாவது முக்தியை அடைந்து விட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுகிற லட்சக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோர் இன்னும் இந்தியாவில் இருக்கிறாங்க. இவர்களுடைய செவிகளில் இன்னுமே இயேசு அப்படிங்கிற பேரு இப்படி போய் விழுகலை. அதாவது இவர்களுக்கு எல்லாருக்குமே இயேசுவை தெரியும், இவர்கள் எல்லாருமே இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், அறியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி அறிந்திருக்கிறார்கள் சொன்னா, அவர் அற்புதங்களை செய்வார், அவர் அதிசயங்களை செய்வார், அவர் பேயை ஓட்டுவார், அவர் வந்து உங்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பார், செல்வ செழிப்பை கொடுப்பார், இப்படித்தான் அறிந்திருக்கிறார்களே ஒழிய அவர் வந்து பாவத்தை போக்குவார், முக்தியை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர்கள் அறியவில்லை. அதனாலதான் இன்னும் எங்க ஓடுறாங்க, எங்கெங்கேயோ ஓடி தங்களுடைய பாவத்தை தொலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயன்று கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா சுவிசேஷகர்களான ஒவ்வொருவருடைய கடமையும் இப்படிப்பட்ட பொய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை முதலிலே நிறுத்த வேண்டும். லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்கள், பாருங்க நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இயேசுவோட நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயும் ஃபண்டு கலெக்ட் பண்ணி பொய்யான இந்த மாதிரியான பிரச்சாரங்களில் அவர்கள் ஈடுபடுவதை முதலில் குறைக்கணும். ஏன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஜனங்கள் கடைசியில் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப சீக்கிரமா இயேசுகிட்ட வருவாங்க, ஆனா கடைசி வரைக்கும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நிலைத்திருக்கிற மாட்டாங்க. இதை தான் பவுல் சொல்கிறார் 1 Corinthians 3:12 வாசித்து பார்த்தீர்களானால், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும், அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தின் மேலே ஆத்மாவையும் கூட்டி ஒரு அழகான ஆவிக்குரிய மாளிகையை இங்கே கட்டுவதை குறித்து பவுல் சொல்கிறார். கூட்டி கட்டப்படுகிற ஆத்மாக்கள் நிலைத்திருக்கணும், நிலைத்திருந்தாதான் கட்டின அந்த மனிதனுக்கு கூலி கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லி கூப்பிட்டீர்கள் என்றால், இந்த 10 குஷ்டரோகிகளைப் போல் அவர்கள் உடனடியாக வருவார்கள். அவர்களுக்கு வேண்டியது கிடைத்து விட்டது என்றால் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, போய்விடுவார்கள். ஏன்னா இது பர்சனலாக எனக்கே தெரியும், நிறைய பேர் குழந்தை இல்லை என்று தேவனிடத்தில் வந்தவர்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மொட்டையடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மலைக்கு போகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஏதாவது ஒரு சரீர சுகம் வேண்டி வருகிறவர்கள் பின்பாக அதற்கு அணுகி செலுத்துவதற்கு வேறு ஒரு கோயிலை நாடி அவர்கள் போனதையும் தெரியும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒன்லி அவங்களுக்கு வேணுங்கிறது
கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இயேசுக்கிட்ட வருவாங்க, கும்பிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் கிடைத்துருச்சு அப்படின்னு சொன்னால் இயேசுக்கும் அவர்களுக்கும் என்ன இருக்காது, சம்மந்தம் இருக்காது, அப்படியே வலுவி போய்விடுவார்கள். அப்போது நீங்கள் சொல்லி நீங்கள் அறிவித்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிலைத்திராவிட்டால் உங்களுக்கு அதற்கான பிரயோஜனம் எதுவுமே இல்லை. நீங்கள் எத்தனை பேரை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள் என்பது கணக்கில்லை. எத்தனை பேர் உங்களால் இயேசுவுக்குள் நிலைநிறுத்தப்படுகிறார்கள், எத்தனை பேர் நிலைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உங்களுக்கு கூலியை பெற்றுத்தரும். கட்டத்தை அஸ்திபாரம் தோண்டி அதில் கட்டுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். இதே இது ஒரு சாதாரண ஒரு கோல குடிசை வீட நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், கட்டிடலாம். மண் அதில் அஸ்திபாரம்லாம் தோண்ட வேண்டாம், மண்ணை வச்சு மேலே ஓலைகளெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம். ஆனால் ஒரு புயலுக்கோ ஒரு நெருப்பிற்கோ இந்த குடிசை வீடு என்ன ஆகாது, நிலை நிற்காது. ஆனால் இதே இது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் பாடுபட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீட்டை நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன புயல் வந்தாலும், என்ன மழை பெஞ்சாலும், என்ன வெயில் அடித்தாலும் அது என்ன ஆகாது, சேதம் உண்டாகாது. ஸோ இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மாளிகைகளைத்தான் சுவிசேஷகர்கள் எழுப்ப வேண்டுமே ஒழிய நேம் ஷேக்குக்காக எண்ணிக்கையை காட்டுகிறேன் என்று சொல்லி அவர்கள் சும்மா சாக்லேட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இது விஷயத்தெல்லாம் சொல்லி சொல்லி, அதாவது நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை காட்டி இல்லை அதையும் சொல்லி ஏசுக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் வருவாங்க, பெற்றுக்கொள்வாங்க, தங்களுடைய வழியில் போயிடுவாங்க, இயேசுக்குள்ளே நிலைத்திருக்க மாட்டாங்க. அதனால் சுவிசேஷகர்கள் எப்படி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதை யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சீஷர்கள் மூலமாக இவர்கள் என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கொண்டு சரியான சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்க வேண்டும். இதை கேட்கிற நீங்கள் இப்போ தோணலாம் இப்படியெல்லாம் அறிவிச்சா அறிக்கிறோம், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க, லேட்டாகட்டும், பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, அவர்கள் யோசிக்கட்டும், அவர்களுக்கு இயேசு வேணுமா அப்படின்னு சொல்லிருந்தது முடிவு பண்ணட்டும், பின்பாக அவர்கள் வந்தார்கள் என்றால் நிலைத்திருப்பார்கள். அதனால டைம் ஆனாலும் பரவாயில்ல, சரியான சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும், சரியான ரீதியிலே அடுத்தவர்கள் இடத்துல எடுத்துக்கொள்ள பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்படுகிறவர்களுக்கு மட்டுமே நீங்கள் கை கொடுத்து உதவ வேண்டும்.